the one who is preaching grace more, he will praise more. கிருபை பேசுறவர்கள் துதியோடு இணைக்கப்பட்டிருப்பார் என்றால் கிருபை என்றாலே முடிக்கப்பட்டவன். நீங்கள் இப்பொழுது எந்த விஷயத்தை பெரிதாக நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த விஷயத்திற்கான தீர்வு ஏற்கனவே செய்து முடிக்கப்பட்டது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். God bless you. பல வருடங்களுக்கு முன்பு 1999 என்று நான் நினைக்கிறேன், மன மகிழ்ச்சி என்கிற தலைப்பிலே ஒரு செமினார் போட்டிருந்தேன். அப்ப மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம், அதாவது a merry heart is good medicine. நீங்கள் சந்தோஷமாக இருந்தாலே இந்த உலகத்தில் அதை விட பவர்ஃபுல்லான மெடிசின் எதுவுமே கையெழுத்திட்டாமல் இருக்கு. எத்தனையோ மெடிசின் இருக்கு. பைபிள் சேஸ் திஸ் இஸ் குட் மெடிசின், பவர்ஃபுல் மெடிசின் ஃபார் வாட் சிக்னஸ் அண்ட் டிசீஸ், எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும். எதுவா சொல்லுங்க? மன மகிழ்ச்சி சொல்லுங்க, சந்தோஷம். இப்போ யாரெல்லாம் வியாதியில் இருக்கீங்களோ நீங்கள்லாம் சந்தோஷமாக பாட்டு பாட்டே இருங்க, உங்கள் வியாதி சுகமாயிருந்தே. இந்த பாடலை சொல்லும்போது என் கூட ஒருத்தன் பாடிட்டு இருக்கிறான், ஒரு சகோதரர் தம்பி கேலப்பு, இந்த பக்கம் கொயர் பாடிக்கிட்டு இருக்கு, அதில் ஒரு சகோதரி, இவங்கெல்லாம் ஏற்கனவே சிக்னஸில் இருக்கிறாங்க. க்ரானிக் க்ரானிக், அதாவது ரொம்ப வருஷமாக இருக்கிறது, இது 2-3 நாள். இந்த சிங்கருக்கு வந்து த்ரோட்டில் ஒரு இரிட்டேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும், லாங் டைம் இருந்துக்கிட்டே இருக்குது, எத்தனையோ வருஷம் இருக்குது, அதுக்கு நிரந்தர தீர்வே இல்லை. இங்கே ஒரு சகோதரிக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸு, இவன் யாருமே சொல்லலை, நான் சொல்லியிருக்கேன், ஜஸ்ட் ப்ரைஸ் த லார்டு, வர்ஷிப் த லார்டு, எல்லாமே நடந்துருண்ணே. அந்த செமினார் ஸ்பெஷலாக எதுக்கும் ஜெமன்ல நடந்துக்கிட்டு இருக்கும்போதே, பாடிக்கிட்டு இருக்கும்போதே ஸ்டேஜில் மட்டுமே 2 பேர் சோமாயிட்டாங்க. அடுத்த மீட்டிங் தமிழகத்தில் போடும்போது அவங்க சாட்சி சொல்ல, எனக்கே தெரியாதுனே, பல வருஷமாக இருந்தது, உங்கள் கூட நான் பாடிட்டு போய் கம்ப்ளீட்டாக சோமாயிருச்சு, அந்த சகோதரிக்கு கம்ப்ளீட்டாக ஹீல் ஆயிருச்சு. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், என்ன சொல்ல போகிறீங்க அதுதான் சொல்ல போகிறேன், போடுங்க, ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பாவக்கட்டில் இருந்தேன், என்னையும் அவர் தூக்கி எடுத்தார், என்னையும் அவர் தூக்கி எடுத்தார், அவர் என்றும் அவர் Grace and praising is the inseparable. They are inseparable. கிருபையும் துதியும் பிரிக்க முடியாதது. பிரிக்க முடியாதது எது? கிருபையும் துதியும். இது இருந்தாலே அது இருக்கும். ஆமா, பிரிந்தே இருப்பது எது? கிருபையும் பெருமையும். ஆமென். சேரக்கூடாதது எது? உபவாசமும் கிருபையும். உபவாசம் கூட விட்டுருவோம், அழுகையும் கிருபையும். சேர்ந்தே இருப்பது எது? துதியும் கிருபையும். ஆமே. பழைய ஏற்பாட்டில் நிறைய துதிச்சால் பேர் டக்குன்னு ஒரு ஆள் பேர் சொல்லுங்க. பழைய ஏற்பாட்டில் நிறைய கிருப 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 கிருபன்னு பேசினாலும் சொல்லுங்க, அப்புறம் என்னங்க உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்கு? வேறு என்ன சொல்லுவேன், வேறு என்ன சொல்லுவேன்? மேகம் போன்ற இத்தனை திரளானது. The one who is preaching grace more, he will praise more.
கிருபையை பேசுகிறவள் துதியோடு இணைக்கப்பட்டிருப்பார் என்றால் கிருபை என்றாலே முடிக்கப்பட்ட வேலை. முதல் நீங்க பாடும்போது உங்களுக்கு பெரிய பாடகனா நினைச்சுக்கணும். நான் சொல்றேன் சீரியஸா, அதாவது பிசுறு ஸ்கேல் மிஸ் ஆகிறது இதெல்லாம் எஸ்பிபிக்கும் வந்து ஜெயசுதாசுக்குமே நடக்கும். அதெல்லாம் நீங்கள் கண்டு அதெல்லாம் வந்து ரைட்டு கரெக்ட் பண்ணிக்கணும். ஆனால் அவங்க மைண்டில் அந்த கான்சியஸ் கூட நீ கிட்ட நான் என்ன சொல்ல எப்போவுமே நான் அப்போவே சொல்லுவேன் பசங்கடே நான் பாடுறத அவர் ஹெட்ஃபோன் போட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு நான் தான் மைக் டெஸ்ட் அப்படின்னாலே அவருக்கு அதுக்கு முன்னாடி அந்த மனநிலை உங்களுக்கு வேண்டும். நீ பாடும்போது அப்படி ஒரு ரெக்கார்டிங் தியேட்டரில் பாடுற ஃபீல் இருக்கணும். ஆமாம், அது உங்களுக்கு கொடுத்த நல்ல மனநிலை வேணுங்க. ஆமாம், அப்படியே போட்டு வந்து அந்த ரோட்டில் வந்து வந்து அந்த மாதிரிலாம் பாடக்கூடாது. கல்வியா செல்வம் அந்த ரேஞ்சுக்கு போகக்கூடாது. அது எது தெரியுதோ அதில் சந்தோஷமாக பாடுங்க. ஆமாம், ஆமேன். உங்கள் கையில் கிட்டார் இல்லைனாலும் கிட்டார் இருக்கிற மாதிரி ப்ளே பண்ணுங்க. ஆமேன். கொஞ்சோண்டு தெரிந்தால் பரவாயில்ல, வாசிங்க, ஃப்ரீயாக இருங்க. ஆமேன், ஆமேன். ஹெட்ஃபோனை போட்டு ரெக்கார்டிங் தியேட்டரில் பாடுற ஃபீலில் பாடுங்கள்.